தற்போதைய அண்மை செய்தி. நீட் தேர்வில் மாணவிகளின் அனைத்து அணிகலன்களையும் கலற்றி சோதனை செய்த நிலையில் முறைகேடு நடந்தது எப்படி என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வில் மாணவிகளின் அனைத்து அணிகலன்களையும் கலற்றி சோதனை செய்த நிலையில் முறைகேடு எப்படி நடைபெற்றது என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. செய்தி ஊடகங்கள் சரியாகத்தான் செய்தியை வெளியிடுகின்றன என்றும் உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இந்த கேள்வி குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 2019 நடைபெற்ற நீட் தேர்வின் பொழுது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்ந்த பொழுது அதில் ஆள் மாறாட்டம் செய்து சேர்ந்ததாக வந்த தகவலை அடுத்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த சென்னையைச் சேர்ந்த மாணவரான உதித் சூர்யா என்பதை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து விசாரணை செய்த பொழுது உத்தரப்பிரதேசம், டெல்லி, ராஜஸ்தான், கல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய தெரிய வந்தது. இதனை அடுத்தாக இந்த வழக்கு சிபிசிஐடி காவல்துறையினருக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கானது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த ஆள் மாறாட்டம் செய்தது தொடர்பான முறைகேட்டில் சென்னையைச் சேர்ந்த தருண் மோகன் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது இந்த தேசிய தேர்வு முகமை சார்பில் அந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை சார்பில் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் ஆஜராகி ஏற்கனவே சிபிசிஐடி காவல்துறையினர் கேட்ட ஓஎம்ஆர் சீட் விவரங்களை 2023 கொடுத்துள்ளோம் என்றார். மேலும் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை செய்தி மற்றும் ஊடகங்கள் கண்ணா பின்னா என போடுகிறார்கள் என குறிப்பிட்டார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதி அவர்கள் செய்தி ஊடகங்கள் சரியாகத்தான் செய்திகளை வெளியிட்டுள்ளது எனவும் அதில் என்ன தவறு உள்ளது, தமிழகத்தில் மாணவிகள் அணிந்து வரக்கூடிய அணிகலன்களையும் கலட்டி ஆராய்ந்து ஆய்வு செய்யும் நீங்கள் இந்தியாவில் இல்லாத ஒரு மாணவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதியதை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதி அவர்கள் எந்த முகவரியில் தேர்வு எழுதினார் என்ற ஆவணங்களை ஏன் கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். மாணவிகள் அணிகலன்களில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அந்த நவீன தொழில்நுட்பங்களை வைத்து ஏன் போலியாக தேர்வு எழுதிய ஆதார் கார்டு விவரங்களை உங்களால் சேகரிக்க முடியவில்லை என மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி இந்த வழக்கில் என்ன ஆவணங்களை தேசிய தேர்வு முகமையிடம் கேட்டு விண்ணப்பித்தீர்கள், அதற்கான ஆவணங்கள் எங்கே என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி அவர்கள் மேலும் இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் சிபிசிஐடி காவல்துறையினர் முறையாக கையாளவில்லை எனவும் 5 வருடங்களாக விசாரணை சரிவர நடத்தவில்லை என்பது தெரிய வருகிறது என குறிப்பிட்ட நீதிபதிகள் உரிய ஆவணங்களை கேட்டு நீட் தேர்வு முகமை தரவில்லை என்றால் அதனை தரக்கோரி எழுத்து மூலமாக விண்ணப்பித்திருக்கலாம் அல்லது நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருக்கலாம். எதுவுமே செய்யாமல் குற்றவாளிகளுக்கு காலத்தை வீணடித்து வந்துள்ளது, இது ஏற்கத்தக்கது அல்ல என தெரிவித்த நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை நேர்மையாக விசாரணை செய்யக்கூடிய சிபிசிஐடி அதிகாரியை விசாரணை அதிகாரியாக நியமியுங்கள் என அறிவுறுத்தினார். இந்த வழக்கில் தேசிய தேர்வு முகமையானது வரும் 19 சிபிசிஐடி காவல்துறையினர் கேட்கும் அனைத்து ஆவணங்களையும் வழங்க வேண்டும் எனவும் அதே போல சிபிசிஐடி காவல்துறையினர் இந்த வழக்கில் என்ன முன்னேற்றம் உள்ளது உள்ளிட்ட இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வது குறித்தும் அறிக்கையாக முழுமையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 23 ஒத்திவைத்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். நீட் தேர்வு விவகாரத்தில் கடந்த 2019 நடைபெற்ற ஆள் மாறாட்ட வழக்கில் இதுபோன்று சிபிசிஐடிக்கும் அதே போன்று தேசிய தேர்வு முகமைக்கும் நீதிபதி அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.